இந்த நேரத்தில் நம்முடைய ஈமானியத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுதியோடு ஈமான் வைத்திருக்க வேண்டும். நம்ம இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், துஆவை நான் கேட்கிற துஆவை ரப் கொடுத்து விட்டால் நான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, நான் கேட்டது வேறு ரப் கொடுத்தது வேறு என்றால் எனக்கு இரண்டு மகிழ்ச்சி. ஏனென்றால் கேட்டது கிடைத்து வைத்தால் என் அறிவுக்கு எட்டியதை நான் கேட்டிருப்பேன், ரப்பு அதை அதற்கு தகுந்தார் போல் கொடுத்திருப்பான். ரப்பு கொடுத்ததை ரப்பு கொடுத்திருக்கிறது எனக்கு எது நல்லதோ அதைத்தான் ரப்பு கொடுப்பார். எனவே அதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்பதாக அல்லாமல் எப்போதும் பையன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள். பெருமக்களே, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையும் காரணம் இல்லாமல் உலகத்தில் காரியமாற்றுபவன் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், சில விஷயத்தை நீங்கள் கயிறு நினைத்து கேட்கிறீர்கள், அதில் ஷர் இருக்கிறது. சில விஷயத்தில் நீங்கள் தீங்கு என்று நினைத்து கேட்கிறீர்கள், அதில் கயிறு இருக்கிறது. உங்களுக்கு அந்த ஞானம் இல்லை, எதில் கயிறு இருக்கு எதில் ஷர் இருக்குன்னு அந்த பிரித்தறிகிற ஞானம் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, நம்ம கேட்டோமே இவ்வளோ நாளாக, இவ்வளோ காலமாக அழுது புலம்புனோமே, காம்பவுடைய தலையை பிடிச்சி கதறினோமே, நம்ம துவா அங்கீகரிக்கப்படவில்லையா என்ற அந்த சைத்தானிய எண்ணத்திற்கு பெருமக்கள் அப்படி அல்ல. அல்லாஹ் துவாவை அங்கீகரிப்பவன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் ஃபிரௌனை அழிச்சிரு, ஃபிரௌனுடைய சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்து. மூசா நபி கேட்க ஹானூன் நபி ஆமீன் சொன்னார்கள். அல்லாஹ் பதில் இறக்கி, நான் உங்கள் இருவரின் துவாவையும் அங்கீகரித்துக் கொண்டேன். எப்ப மூசா ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், மூசா நபியினுடைய அந்த துவா அங்கீகாரம் எப்போது நிறைவேற்றப்பட்டது என்றால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு. 40 ஆண்டுக்கு பிறகுதான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். ஆனால் வஹி கேட்ட மாத்திரத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனேயே வஹி இறங்கியது, உங்கள் துவாவை அங்கீகரித்துக் கொண்டேன், மூசாவே உங்கள் இருவரின் துவாவை அங்கீகரித்துக் கொண்டேன், ஃபிரௌன் அழிக்கப்படுவான் என்பதாக அல்லாஹ் வஹி இறக்கி ஒரு நபியினுடைய துவா அதற்கு அதை நிறைவேற்றியது 40 ஆண்டுக்கு பிறகு. ரப்புக்கு தெரியும் யாரை எப்போது எங்கு வைத்து எப்படி செய்தால் அவன் சரியாக செய்யப்படுவான். பெருமக்களே, நம்முடைய முதுகந்தண்டியிலிருந்து நமது அந்த உயிர் அணுவை எடுத்து கொண்டு போய் சேர்த்தவன் தாயின் கருவறையில் ரப்பு. அவன் தான் சேர்த்ததிலிருந்து பாதுகாத்தான். அவன் தான் தாயின் கருவையில் இருந்து 10 மாதத்திற்கு பிறகு நம்மை குழந்தையாக வெளியே எடுத்து வந்தான். அவளே நமக்கு ரூஹு கொடுத்தவன், கண் பார்வை கொடுத்தவன், கை ரேகைகள் கொடுத்தவன், முடிகளை கொடுத்தவன், கண் இமைக்கு கண்ணில் உள்ள அந்த கருவளையத்திற்கு நிகராக முடிகளை அமைத்து கொடுத்தவன், அந்த கருவிழி அந்த கண்ணில் இருக்கிற விழி பார்வை விழி செம்மையாக இருந்தால் செரு சிகப்பு முடியை கொடுத்தவன், வெள்ளையாக இருந்தால் வெள்ளை முடியை கொடுத்தவன், கருப்பாக இருந்தால் கருப்பு முடியை கொடுத்தவன், உலகில் படைக்கப்பட்டிருக்கிற குரான கோழி மக்களுக்கும் கை ரேகைகளை வித்தியாசமாக அமைத்து கொடுத்தவன். ரப்புக்கு தெரியும் யாருக்கு எப்போது குழந்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு ஆண் பிள்ளை கொடுக்க வேண்டும், யாருக்கு பெண் பிள்ளை கொடுக்க வேண்டும், யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும், யாரை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும், யாரை ஆட்சியிலிருந்து அடிக்க வேண்டும். ஃபிரௌன் போன்ற கொடியவர்களின் வரலாறு எடுத்து வாசித்து பாருங்கள். குர்ஆனிலே நம்ரூத், ஹாமான், காரூன், ஃபிரௌன் போன்ற எல்லா கொடியவர்களும் ஆட்சி கட்ட அழிக்கப்பட்டார்கள். பெருமக்களே, பிரார்த்தனைக்கு நம் செய்த பிரார்த்தனை அங்கீகாரம் பெற்றிருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அதற்காக செய்த தவாஃபை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், செய்த தானங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான், என்னவெல்லாம் நன்மை செய்து பிரார்த்தித்தோமோ எல்லாம் அங்கீகாரம் கிடைத்து விட்டது. ரப்பு நிகழ்த்துவதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது இங்க நமக்கு ஒரு மனசு எண்ணம் பதிஞ்சிருச்சு இல்ல, என்ன பதிஞ்சிருச்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 5 ஆண்டுல இவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம ஒழிஞ்சோம் அப்படின்னு என்ன பதிஞ்சது இல்ல. அல்லாஹ் நம்மை இந்த 5 ஆண்டில் வாழ வைப்பான் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இவன் என்ன பெருமக்களை, இவனுக்கு மேல் ஃபிரௌனை எல்லாம் பார்த்த சமூகம் நாம், லட்சக்கணக்கில் குழந்தைகளை கொடூரமாக கொண்ட ஃபிரௌனை பார்த்த சமூகம். எனவே பெருமக்களே, பயப்பட வேண்டாம். வலா தகாபு வலா தஹ்சனு வந்தமுல் அலவுன் இன் குந்தும் மின் அல்லாஹ் சொல்லுவான், கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் உங்களுக்கே வெற்றி, நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் உங்களுக்கே வெற்றி. நமக்கு தெரியும் பத்ர் வெற்றி கிடைச்சது, உஹுதுல என்ன கிடைச்சது,
உகுதுல தோல்வி கிடைச்சது, அப்படிதானே? தோற்று போனோம், தோற்று காயங்களோடு 70 சஹாபாக்களை பலி கொடுத்து விட்டு சுகதாக்களாக ஆக்கிவிட்டு அந்த ரணத்தில் முஸ்லிம்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் வழி இறக்கினான், இதிலும் உங்களுக்கு கயிறு இருக்கிறது. இதுவும் சருக்காக அல்ல, இதிலும் உங்களுக்கு கயிறு இருக்கிறது, நலம் இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவானாக. பெருமக்களே, நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த ஏற்பாட்டில் நிறைய ரகசியங்கள் இருக்கும், நிறைய தத்துவங்கள் இருக்கும். நமக்கு அது விளங்காது, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விளங்க வைப்பான். ஒரு கால் அவளுக்கு ஹிதாயத்தை நசீவாக்குவான், இல்லையேல் அங்கு வைத்து அல்லாஹ் அடிப்பான். அந்த அடி சூப்பராக, அற்புதமாக, அருமையாக இருக்கும். நாம் வாழ்கிற காலத்தில் பார்த்த நிறைய அரசர்கள் இன்று பீஸ் புடுங்கிய ஒரு கரண்டாக இருக்கிறார்கள், எந்த யூஸும் இல்லை. அவர்களால் இந்தியாவில் நிறைய மாற்றங்கள் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டது, நிறைய இழப்புகளை முஸ்லீம்களுக்கு கொடுத்தார்கள். இன்று நடக்க வழி இல்லாமல் இருக்கிறார்கள், நடக்க வழி இல்லாமல். இஸ்ரேலில் நாம் வாழ்கிற காலத்தில் ஏரியல் ஷரோன், இஸ்ரேலுடைய ராணுவ அதிபராக இருந்தவன், கொடூரமாக முஸ்லீம் குழந்தைகளை பழி செய்தான். ஒரே ஒரு நாள் இரவில் ஒரு அகதிகள் முகாமில் புகுந்து புல்டோசரை வைத்து இடித்து இஸ்லாமிய ஆண்களை பெண்களை கொலை செய்தான். ஐநா காரணம் கேட்ட பொழுது இஸ்ரேல் அரசு சொன்னது அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்பதாக. பைத்தியம் பிடித்த ஏரியல் ஷரோன் 2 ஆண்டுகளில் பைத்தியம் பிடித்த ஏரியல் ஷரோன் நாட்டின் அதிபராக, இஸ்ரேல் அதிபராக ஆனான். இவன் அதி ராணுவ வீரராக இருக்கும் பொழுதே முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கொலை செய்தவன் பிரதமரானா என்ன செஞ்சிருப்பான்? அப்படிதான் நம்ம யோசிக்கணும். பிரதமரானால் எவ்வளவு கொடூரமா, இப்போ சமீபத்தில் நடந்த சென்ற 19வது நூற்றாண்டு நடந்த தகவல் இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபீஸை புடுங்கினான். எப்படி? 7 ஆண்டுகளுக்கு மேல் ஏரியல் ஷரோன் கோமாவில் இருந்தான், அப்படியே இருந்து செத்து போனான். ஆக ரப்புக்கு தெரியும் யாரை, எதை, எப்போது, எப்படி செய்தால் சரியாக செய்யப்படும் என்பதாக ரப்புக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹுல் அஜீஸ் அல்லாஹ் நமக்கு ஒரு நிரந்தர நிம்மதியான ஒரு அற்புதமான வாழ்வை அல்லாஹ் தருவானாக. இந்தியாவில் வாழ்கிற முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக, உலக முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக. நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக. இன்னும் ஈமானிய பலத்தை அல்லாஹ் தருவானாக. ஒட்டுமொத்த இந்திய முஸ்லீம்களுக்கும் ஒரு தலைமையை தருவானாக. உலக முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ஒரு கொடியின் கீழ், ஒரு தலைமையின் கீழ் அல்லாஹ் உலக முஸ்லீம்களை ஆக்கி அருள் புரிவானாக. பெருமக்களே, இன்றைய தலைப்பு உலக வறுமையை ஒழிப்போம். வறுமையை ஒழிக்கிறது எப்படி? இந்தியா உலகத்தில் உலக அளவில் பார்த்தால் வல்லரசான செல்வம் பணக்கார நாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் கத்தர், புருனை, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், சவுதி, இப்படி இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, 5 நாடுகள் இருக்கு உலகத்தில் உள்ள பணக்கார நாடுகள். அதே போன்று உலகத்தில் ஏழை நாடுகளில் என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் நிறைய இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. எந்த அளவுக்கு என்றால் தன் நாட்டு வளத்தை சொத்தை இன்னொரு நாட்டுக்கு விற்கிற அளவுக்கு இஸ்லாமிய நாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக சற்று ஆய்வில் சென்றால் நிறைய இஸ்லாமிய நாடுகள் வாழ வழி இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். உலக அளவில் சோமாலியா, பலஸ்தீன், ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கு நாடுகளில் வசிக்கிற மக்கள் நிறைய சிரமத்தை சகித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய சிரமத்துக்கு கீழ் வாழ்கிறார்கள். இந்தியாவில் வாழ்கிற 160 நபர்கள் ஏழையாக வாழ்கிறார்கள் என்பதாக சர்ச்சார் கமிட்டி சொன்னது. அதிலும் சர்ச்சார் கமிட்டி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசிச்சு. 25 கோடி முஸ்லீம்களில் 2.5-3 கோடி முஸ்லீம்களுக்கு தான் வங்கி கணக்கே இருக்கு. முஸ்லீம்கள் வங்கி கணக்கு கூட வச்சுக்கல, அவ்வளவு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சார் கமிட்டி சொன்னது. ஐநா ஒரு அறிக்கை உலக நாடுகளை அழைத்து ஐநா ஒரு தீர்மானம் போட்டது, வறுமையை ஒழிக்கணும். 2014 உலகில் ஏழைகள் இல்லாத உலகை உருவாக்கணும். 2014 19 ஏழைகள் இல்லாத இந்தியாவை உலகை உருவாக்கணும், இந்தியாவில் உலகை உருவாக்கணும்னு சொல்லி ஐநா ஒரு தீர்மானம் போட்டுச்சு. அதில் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், அக்டோபர் 17 நம்ம வந்து வறுமை ஒழிப்பு தினம் கொண்டாடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையை உழைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டது. ஐநாவின் அறிக்கையின்படி
70% மக்கள் உலகில் வறுமை கோட்டுக்கு கீழ் ஏழைகளாக வாழ்கிறார்கள். அதுவும் ஐநா சொல்வது இந்தியாவினுடைய உலகினுடைய 86% வளங்களை உலகில் 20% பணக்காரர்கள் செல்வந்தர்கள் மட்டும் பயன்படுத்துகிறார்கள். உலகில் 86% வளங்களை உலக செல்வந்தர்களான 20% மக்கள் மட்டும் பயன்படுத்துகிறார்கள். மிச்சம் உள்ளதை மீதமுள்ள ஏழைகள் பயன்படுத்துகிறார்கள் என்பதாக ஐநா அறிக்கை போட்டு 2014 வறுமையை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு அறிவிச்சதுக்கு பிறகுதான் சர்ச்சைகள் வாசல்ல, கோவில்கள் வாசல்ல, பள்ளிவாசல் வாசல்ல ஃபர்ஸ்டாவது ஜும்மால மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு பக்தரும் நம்ம பார்க்குறோம், அந்த கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும், இப்படியே பெருமக்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா இவர்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் செல்வந்தர்களுக்கு மட்டுமே. மோடி வந்ததற்கு பிறகு இந்தியா பணக்காரர்களுக்கு பணக்காரர்கள் வாழ்கிற நாடாக மாறிவிட்டது. ஆகவே இவர்கள் வறுமை ஒழிப்புக்கான திட்டங்கள் போடவில்லை, வறுமையை அதிகப்படுத்துவதற்கான திட்டங்களை போட்டிருக்கிறார்கள் என்பதுமான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டம் வகுத்து கொடுத்தார்கள். வறுமையை எப்படி ஒழிப்பது திட்டம் போட்டு சஹாபாக கையில கொடுத்தாங்க. நாயகம் சஹாபிகளை வறுமை ஒழிப்பவர்களாக உருவாக்கினார்கள். என்ன படம் தெரியுமா? முதல் நூற்றாண்டிலேயே சைனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் வரலாறு பேசுகிறது, முழு அரபு உலகத்தில் ஜகாத் வாங்குறதுக்கு ஒரு ஏழை இல்லை. சுபஹானல்லாஹ் சொல்லுல, முழு அரபு உலகத்தில் ஜகாத்தை வாங்க ஒரு ஏழை இல்லை. அல்லாஹு அக்பர். பெருமக்களே, இதுதான் நாயகம் வகுத்து கொடுத்த திட்டம். நாயகம் வகுத்து கொடுத்த திட்டம் எப்பெருமான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சாத்தியமாச்சு? முதல் நூற்றாண்டிலேயே சரி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் காலத்திலேயே முழு அரபு உலகத்தில் எப்படி ஏழை இல்லாமல் போனாங்க? ஏழை இல்லாமல் போனதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? பைத்துல் மாலில் உள்ள பொருட்களை முஸ்லீம்களுக்கு கொடுக்க வழி இல்லை, முஸ்லீம்கள் எல்லோருமே செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், தன் நாட்டில் வசிக்கிற முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வியாபாரத்திற்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுடைய பொருளாதாரத்திற்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுடைய படிப்பிற்கும் இஸ்லாமிய தலைவர்கள் ஆட்சியாளர்கள் செய்தார்கள் என்பதாக வரலாறு வருவாங்க. அல்லாஹும் ரசூலும் வகுத்து கொடுத்த அந்த திட்டத்தை ஒவ்வொரு முஹல்லாவிலும் சரியாக பயன்படுத்தினால் இன்ஷா அல்லாஹு அஸீஸ் 100 ஆண்டு அல்ல 15 ஆண்டுகளில் நம் ஊரில் ஏழைகள் இருக்க மாட்டார்கள். நம் ஊரில் ஏழைகள் இருக்க மாட்டார்கள். எப்படி அது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த உடனே ஜகாத்துடைய ஆயத்தை அறிவிச்சு ஜகாத்தை வசூல் பண்ணி கொடுக்கல, அப்படி வறுமையை ஒழிக்கல. பெருமானார் வறுமை ஒழிப்புக்காக வேண்டி தீட்டிய திட்டங்கள் மிக அற்புதமானது, அழகானது. மதினாவிற்கு சென்ற பிறகுதான் இஸ்லாத்தை நெறிமுறைப்படுத்தி முஸ்லீம்களுக்கு கொடுத்தார்கள். மதினாவிற்கு சென்ற பிறகுதான் இஸ்லாம் நெறியானது, சீரானது. இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை எம்பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெறிமுறைப்படுத்தினார்கள். வறுமை ஒழிப்புக்காக வேண்டி நாயகம் எடுத்து வைத்த முதல் படிக்கல், முதல் முயற்சி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். நீங்கள் எல்லோருமே சகோதரர்கள், நீங்கள் எல்லோருமே சகோதரர்கள். ஒரு 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 எந்த அளவுக்கு நாயகம் சொன்னார்கள் என்றால், ஒரு ஒரு கட்டிடத்தில் இருக்கிற ஒரு செங்கற்கல்லுக்கும் அடுத்த செங்கற்கல்லுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறதோ, ஒரு செங்கற்கல்லை தாண்டி இன்னொரு செங்கற்கல் இருக்கிறது, ஒரு செங்கற்கல்லை இன்னொரு செங்கற்கல் சுமக்கிறது என்று நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் அப்படி வாழ வேண்டும், ஒரு கட்டிடத்தில் உள்ள செங்கற்கல்லை போன்று. ஒருபடி மேலாக நாயகம் பேசுவார்கள். இப்படி ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமும் எப்படி இருக்க வேண்டும் சகோதரத்துவத்தில் என்றால், ஒரு உடலை போன்று. ஒரு உடலில் ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு இடத்திற்கு ஒரு கரத்திற்கு காயம் ஏற்பட்டால் எப்படி உடல் முழுக்க ரணமாக இருக்கிறதோ, அப்படி ஒரு முஸ்லீமுக்கு காயம் பட்டால் இன்னொரு முஸ்லீமுக்கு வலிக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகு முதல் கட்டம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது. சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினா என்ன ஆயிடும், எப்படி வறுமை ஒழியும்? என் தம்பி சிரமப்படுகிறான், என் அண்ணன் கஷ்டப்படுகிறான், இன்னைக்கு நான் பார்த்து சந்தோஷமாக இருப்பேன். இல்லை, இன்னைக்கு நம்முடைய முஸ்லீமுடைய நிலைமை மனோன் இல்லை, நம்முடைய சிந்தனை எப்படின்னா என் கூட பிறந்தவன் என்னை விட மேலே வந்துடக்கூடாது, அப்படி தானே?
கேவலமான நண்டுகளை விட கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சமூகம். அப்படித்தானே? என் கூட பிறந்த அண்ணன், என் கூட பிறந்த தம்பி, என்னுடைய என் உடல் பிறந்தவன், என் ரத்த பந்துகள், எங்க அத்தா கூட பிறந்தவங்க, நம்முடைய உறவுகள், நாம் பார்க்கிற அல்லாஹ் கடமையாக ஆக்கிய ரத்த பந்தங்கள் கூட நம்ம விட மேல போயிடக்கூடாது. அதுல குறிக்கோள் கரெக்டா இருக்கும் இல்ல? நம்ம பைக்ல போனா அவன் சைக்கிள்ல போகணும், நம்ம கார்ல போனா அவன் பைக்ல போகணும், நம்ம நடந்து போனா அவன் போவே கூடாது. அந்த கண்ணோட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் சஹாபிகள் எப்படி ரத்த பந்தங்களை, சஹாபிகள் எப்படி சகோதரத்துவத்தை பேணினார்கள் நமக்கு தெரியும் தானே. அன்சாரிகளும் முஹாஜிர்களும் கட்டி தழுவினார்கள். நாயகம் சொன்ன இந்த வார்த்தை, பெருமானார் எடுத்துக்காட்டிய இந்த வார்த்தை, முஸ்லிம்கள் ஒரு கட்டிடத்தில் உள்ள ஒரு செங்கல் கல்லை போன்று என்பதாக நாயகம் உதாரணம் காட்டினார்கள். முஸ்லிம்கள் உடலில் உள்ள ஒரு உறுப்பை போன்று என்பதாக நாயகம் உதாரணம் காட்டினார்கள். பலன தெரியுமா பெருமக்களே, பலன தெரியுமா? அப்துல் ரஹ்மான் அவுப் ரலியல்லாஹு அன்ஹு, சஹத் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் நாயகம் நண்பராக ஆக்கினார்கள். சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுபை தன் இல்லத்துக்கு அழைத்து சென்றார். ரலியல்லாஹு அன்ஹு இல்லத்துக்கு அழைத்து சென்றார். செல்கிறார். சென்ற பிறகு சொத்து மதிப்பு மொத்தத்தையும் தூக்கி வச்சார். இத்தனை தோட்டம் இருக்கு, இத்தனை வீடு இருக்கு, இத்தனை மனைவி இருக்கு, இத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, எது வேணுமோ எடுத்துங்க அப்துல் ரஹ்மானே அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு உடன் பிறந்த சகோதரருக்கு நம்மால் கொடுக்க மனம் இல்லை. அவன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு மட்டும் தக்காது கொடுக்கறது இல்லை, இல்லை அவனுக்கு மட்டும் கொடுக்காம ஊரில் எல்லாத்துக்கும் வீட்டு வாசலில் போடு போட்டு கடை வாசலில் போடு போட்டு தக்காது கொடுக்கறது. உடன் பிறந்தவன் என்று பசியால் பட்டினியால் வாடி கொண்டிருக்கிறான். அவன் சாக வேண்டும் கொண்டு பிரார்த்திக்கிறோம். காமாவுடைய திரையை பிடித்து அவன் இன்னும் வளரக்கூடாது என்பதாக பிரார்த்திக்கிறோம். நம்முடைய மனநிலை அப்படி இருக்கிறது. ஆனால் முஹாஜிர்களை இது உண்மையா இல்லையா, நான் மிகைப்படுத்திதான் சொல்லல, உண்மைதானே பேசுகிறேன். சஹாபிகள் முஹாஜிர்களை அன்சாரிகள் எப்படி அரவணைத்துக் கொண்டார்கள், எப்படி கட்டி பிடித்தார்கள். அபு அப்துல் ரஹ்மானே, நீங்கள் யாரை காட்டுகிறீர்களோ, எந்த நிலத்தை வேணா எடுத்துங்க, எந்த வீட்டை வேணா எடுத்துங்க, நீங்கள் யாரை காட்டுகிறீர்களோ, ரெண்டு மனைவியில யாரை கை காட்டுறீங்களோ, யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இப்ப தலாக்கு விடுறேன், இதா முடியட்டும், நான் நிக்கா செய்து கொடுக்கிறேன். நாயகத்தின் வார்த்தையை சஹாபிகள் இப்படி மதித்தார்கள். தாடி வைங்கன்னா அப்படி விட்டு போறது இல்லை சஹாபிகள். கரண்டை காலுக்கு கீழே ஆட போடாதீங்கன்னா அப்படி விட்டு போறதுல சஹாபிகள். சஹாபிகள் சொன்னார்கள் பதிலில், யார சூழ்ந்தா அன்சாரிகள் பேசுகிறார்கள், யார சூழ்ந்தா நீங்கள் அன்சாரிகளின் பதிலை எதிர்பார்க்கிறீர்களா? இதோ சாது பேசுகிறேன் அன்சாரிகளின் சார்பாக. சொன்னார்கள், நாயகமே நீங்கள் கடலில் விழுந்து சாகுங்கள் என்றால் நாங்கள் சாகுவோம், நீங்கள் மலையிலிருந்து குதித்து சாகு என்றால் நாங்கள் சாகுவோம். மூசா நபியிடத்தில் மூசாவினுடைய கவுமுகள், நீங்களும் மூசாவே நீங்களும் உங்க அல்லாஹ் போய் போர் செய்யுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்கள் மடையர்களாக பேச மாட்டோம், நீங்கள் கடலில் குதியுங்கள் என்றால் குதிப்போம். சஹாபிகளுடைய நாயகத்தின் மீது இருந்த வார்த்தைகள் மீது இருந்த பற்றும் பிரியமும் வாழ்வும் இது. நாயகம் இந்த சகோதரத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகு திருமான சல்லாஹ் அலைவசம் அவர்கள் ஹரீஸ் நாம் பார்க்கிறோம். மதினாவிற்கு சென்ற பிறகு நாயகம் சொன்ன முதல் ஹதீஸ், பெருங்கொண்ட யூத தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹதீஸ் அது. நாயகம் சொன்னார்கள், அப்சு சலாம், சலாமை பரப்புங்கள், மனதார சலாம் சொல்லுங்க, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க, முஸ்லீம் தெரிஞ்சுட்டா சலாம் சொல்லுங்க, சலாமை மனதார பரப்புங்கள். சலாம் வந்து துவா, மனதார பரப்புங்கள் என்பதாக நாயகம் சொன்னார்கள். அப்சு சலாம், ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுங்கள். வசூலுல் அர்ஹாம், நீங்க உறவுகளை ஆதரியுங்கள். சல்லு பில்லைல் வன்னாசு பின்னயாம், மக்கள் எல்லாம் உறங்குகிற போது நீங்கள் இரவில் விழித்து வணங்குங்கள். ததுகுல் ஜன்னத்தி விஸ்ஸலாம், எந்த சிரமமும் இல்லாம சொங்க போயிடுவீங்க. மூணு விஷயம் நாயகம் சொன்னார்கள். நாலு விஷயம் நாயகம் சொன்னார்கள். அதில் ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், நீங்கள் சொர்க்கம் செல்லுவீர்கள். தஹஜ்ஜத் தொழுங்கள், சொர்க்கம் செல்லுவீர்கள். சலாமை பரப்புங்கள், சொர்க்கம் செல்லுவீர்கள். உறவுகளை ஆதரித்துக் கொள்ளுங்கள், சொர்க்கம் செல்லுவீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே மாதிரி நாயகம் சொன்னார்கள், யாராவது ஒரு பசித்தவருக்கு உணவு கொடுத்தால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் உணவை கொடுப்பான், சொர்க்கத்தின் பழங்களை கொடுப்பான். ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுத்தால் சொர்க்கத்தின் பட்டாடையை உடுத்த வைப்பான். யாராவது ஒருவர் தாகத்த மனிதருக்கு தண்ணீர் கொடுத்தால் ரஹீஃபுல் மஹதூம் என்ற சொர்க்க நீரோடையில் இருந்து அல்லாஹ் அவருக்கு நீர் கொடுப்பான் என்ற செய்திகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கொஞ்சம் பசியிலிருந்து இஸ்லாமியர்கள் விடுபட்டார்கள். பெருமானுடைய வார்த்தைக்கு சஹாபிகள் மதித்தார்கள். கொஞ்சம் பசியிலிருந்து
நாயகம் சஹாபிகள் விடுபட்டார்கள். அடுத்து நாயகம் சொன்னார்கள், உங்க பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கும் போது நீங்க சாப்பிட்டு இருக்காதீங்க, அவனுக்கு உதவி செய்யுங்க, அவனுடைய வாழ்வை வாழ்வாதாரத்தை கூட்டி விடுங்க என்பதாக எம்பெருமான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபிகளை வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேம்படுத்தினார்கள். செல்வந்தர்கள் சஹாபிகளத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியது முதல் பிரகரணம், பசிய போக்குங்க, தாகித்த மக்களுக்கு தண்ணி கொடுங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய்யுங்க, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற செய்திகளை அறிவிக்கிறார்கள். ஒரு கிராமவாசி வந்தார், ரசூலுல்லாஹ் அல்லாஹுக்கு நான் செய்யற செயலில் பிடித்த செயல் எது, அல்லாஹுக்கு பிடித்தமான மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்கு பிடித்தமான மனிதர் நாயகம் சொன்னார்கள். பிடித்தமான செயல் எது, பிடித்தமான மனிதர் எது, மனிதர் யார் என்பதாக கேட்ட பொழுது நாயகம் சொன்னார்கள், அடுத்த முஸ்லீமுடைய கஷ்டத்தை நீக்குபவன், அந்த செயல் அல்லாஹுக்கு பிடிக்கும், யார் அதை செய்கிறார்களோ அவனை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை நீக்குவது நாயகம் சொல்லுவார்கள், அவர் பசிச்சிருந்தா உணவு கொடுங்க, கடனாளியா இருந்தா கடன் அடைய செய்யுங்க, அவர் தாகித்திருந்தால் தண்ணீர் கொடுங்கள், எந்த தேவை இருக்கிறதோ அவருக்கு அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை போக்குவது, என் பள்ளிவாசலில் மசூத் நகரில் ஒரு மாத காலம் எழுதி காப்பிருக்கிற நன்மையை கொடுக்கும் என்பதாக நாயகம் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசலில் ஒரு மாத காலம் எழுதி காப்பிருப்பதற்கு இருக்கக்கூடிய நன்மையை பெற்றுத் தரும் என்பதாக எம்பெருமான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது கொஞ்சம் அப்படி சஹாபிகள் வறுமையில் இருந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேல் வந்தார்கள். பொதுவாக சொந்த நாட்டை விட்டு, உறவுகளை விட்டுவிட்டு, சேர்த்து வைத்த செல்வங்களை விட்டுவிட்டு அகதிகளாகத்தான் மக்காவில் இருந்து முஹாஜிர்கள் மதீனாவுக்கு போனார்கள். அவர்கள்ட்ட எந்த ஒரு சோர்ஸும் இல்லை வருமானத்திற்கு, அந்த சோர்ஸ் அமைத்து கொடுத்தவர்களே அன்சாரிகள் தான், அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியதே அன்சாரிகள் தான். அன்சாரிகள் கொடுத்த நிலங்கள், அன்சாரிகள் கொடுத்த ஒத்துழைப்புகள், மதினாவாசிகள் அன்று எப்படி எந்த நிலையில் முஹாஜிர்களுக்கு உதவி செய்தார்களோ, நபிக்கு உதவி செய்தார்களோ, அதில் கொஞ்சமும் மாற்றம் இல்லாமல் இன்றும் அப்படியே வாழ்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் ஆய்வாளர்கள் சொல்வார்கள், நமது மூத்த குடிமக்கள் அன்சாரிகள் எப்படி தமிழகம் வந்தோரை வாழ வைக்கிறதோ, வந்தோரை வாழ வைக்கிறதோ, அதே போன்று அன்சாரிகள் வந்தோரை வாழ வைப்பவர்கள். இன்னும் ஒரு ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், தமிழகத்தில் இருந்துதான் தமிழர்கள் சென்றுதான் அங்கு அன்சாரிகளாக குடிபெயர்ந்தார்கள், நாயகத்திற்காக வேண்டி, நாயகத்தினுடைய தோழமையை பெறுவதற்காக வேண்டி என்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதில் உண்மை எவ்வளவு பொய்யளவு நமக்கு தெரியாதானால், தமிழகத்தில் தமிழ் மக்கள் எப்படி இருக்கிறார்களோ, வந்தோரை வாழ வைக்கிற அளவுக்கு அதே போன்று அதைவிட ஒரு மொழி மேலாக அன்சாரிகள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் அப்படியே இருக்கிறார்கள். கொஞ்சமும் மாற்றம் இல்லை. நம் முஹாஜிர்கள் ஏழைகளாக, வறியவர்களாக, இல்லாதவர்களாக, இயலாதவர்களாக இருந்தார்கள், அவர்களை தன் நாட்டின் அரசர்களாக மாற்றினார்கள். சித்தீக் நாயகம் முஹாஜிர், உமர் ரலி அல்லாஹு அன்ஹு முஹாஜிர், உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு முஹாஜிர், அலி ரலி அல்லாஹு அன்ஹு முஹாஜிர், இஸ்லாமிய நான்கு கலீஃபாக்களும் முஹாஜிர்கள். இன்னைக்கு என்னுடைய தம்பியினுடைய வியாபார ஸ்தலத்தில் ஒரு பார்ட்னராக கூட என்னால் ஆக முடியல, அப்படிதானே? நம் தம்பி உடன் பிறந்த சகோதரனுடைய வியாபார சத்தனுடைய பார்ட்னராக கூட நம்ம ஆக முடியாது. என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தம்பி யோசிக்கிறான், அப்படித்தானே? ஆனால் என் நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களாக, இஸ்லாமிய கலீஃபாக்களாக, கியாமத் வரை பேசப்படுபவர்களாக, இஸ்லாமிய வரலாற்றில் ஆழமாக பதிந்தவர்களாக முஹாஜிர்கள் இருக்கிறார்கள். முஹாஜிர்களை ஆக்கியது அன்சாரிகள். சித்தீக் நாயகம் நாட்டை விட்டு வரும் பொழுது ஒன்றும் இல்லாத ஃபக்கீராக வந்தார்கள். உமர் ரலி அல்லாஹு நாட்டை விட்டு வரும் பொழுது ஒன்றுமில்லாத ஏழையாக வந்தார்கள். எல்லா முஹாஜிர்களும் நபி உட்பட எல்லோரும் ஏழையாகத்தான் வந்தார்கள். அவர்களை அரசர்களாக ஜொலிக்க வைத்தது அன்சாரிகளே. அன்சாரிகள் உள்ளத்தில் எந்த கவலமும் யாரின் மீதும் இல்லை, அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. முஸ்லீம்கள் வெற்றிக்கு முஸ்லீம்கள் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டிய முதல் ஆயுதம் துஆ என்றால், இரண்டாவது மன தூய்மையோடு கவனம் இல்லாமல் முஸ்லீம் அல்லாத மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும். குருமக்களே, நம்ம வெற்றி பெறுவதற்கு உண்டான முதல் ஆயுதம் பேராயுதம் துஆ என்றால், இரண்டாவது முஸ்லீம்களோடு அல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களோடும் நீங்கள் தூய்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுவான், மூன்று விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் தான் வெற்றியாளர்கள். அநீதம் செய்யாதீர்கள், அழிச்சாட்டியம் செய்யாதீர்கள், அமானியத்தில் மோசடி செய்யாதீர்கள். மூணும் நீங்கள் செய்யலன்னா நீங்கள் வெற்றியாளர்கள், செய்தால் நீங்கள் தோல்வியாளர்கள்.
அநீதம் செய்தால் நீங்கள் தோற்று போவீர்கள், அழிச்சாட்டியம் செய்தால் நீங்கள் தோற்று போவீர்கள், அமானிதத்தில் மோசடி செய்தால் நீங்கள் தோற்று போவீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இது இறை வசனமும் கூட, அல்லாஹும் சொல்கிறான், நீங்கள் அநீதம் செய்யும் வரை, அநீதம் செய்யாத வரை உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் அநீதத்தை கையில் எடுத்துக் கொண்டால் அல்லாஹ் சென்று விடுகிறான், நீங்கள் தோற்று விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆக எம்பெருமான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையை ஒழித்தார்கள். அதற்கு பிறகு யாசகம் கேட்டு வர வர வியாபாரியா மாத்தினாங்க, தொழிலாளியா மாத்தினாங்க. ஒரு சஹாபி வந்தா யாரா சொல்லுது எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டாங்க, உன்கிட்ட என்ன இருக்கு உங்க வீட்டுல, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாமி ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வந்தாரு, ஒரு போர்வை கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த போர்வை ஏலம் விட்டார்கள், ரெண்டு கிரகத்துக்கு ஏலம் போச்சு. அதை ஒரு கிரகத்துல குடும்பத்துக்கு நீ பொருள் வாங்கிக்கோ, பொருள் வாங்கி கொடு, தினி வாங்கி கொடு, இன்னொரு திருகத்தை கொண்டு கோடாரி வாங்கிட்டு வான்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதுக்கு கம்பு போட்டு கொடுத்து அதை சீர் செய்து கொடுத்து 15 நாள் வரைக்கும் நீ மதினாக்கு வரக்கூடாது, முஸ்லிமைக்கு வரக்கூடாது, 15 நாள் ஒழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. யாசகம் கேட்டு வரவரை ஒரு தொழிலாளியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். அத்தோடு இல்லாமல் 15 நாட்களுக்கு பிறகு அவர் வந்தார், வியாபாரியாக சம்பாதித்து கொண்டு, விறகு வெட்டி சம்பாதித்து கொண்டு, தன் குடும்பத்திற்கு உழைத்து பொருட்கள் வாங்கி கொண்டு வந்தார். அவரை பார்த்து நாயகம் பேசினார்கள், நீ நாளை மஹ்ஷரில் உன் முகத்தில் யாசகம் கேட்டு உன் முகத்தில் குழி விழுந்தவனாக, முகம் முழுக்க குழி விழுந்தவனாக நீ வர ஆசித்தாய், ஆனால் உன்னை நான் இப்படி மாற்றினேன், வியாபாரியாக உழைத்து சம்பாதித்து வியாபாரம் செய்யக்கூடிய சொர்க்கவாசியாக நான் மாற்றியிருக்கிறேன், எனவே யாசகம் கேட்காது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசகம் கேட்டு வருபவரை வியாபாரியாக மாற்றினார்கள். அதே போன்று அடுத்து நாயகம் வட்டியை ஒழித்தார். வட்டி விஷயத்தில் மிக கண்டிப்போ நாயகம் நடந்து கொண்டார்கள். வட்டி கொடுக்கிறவன், வட்டி வாங்குறவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுறவன், அதுக்கு உடனிருப்பவன் எல்லோரின் மீதும் அல்லாஹின் சாவந்தரம் கட்டும் என்பதாக சொன்னார்கள். நீங்கள் வட்டியை சாப்பிட்டால் நாளை மஹ்ஷரில் பேய் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வட்டியில் ஒரு திருகம் எடுத்து சாப்பிடுவது, ஒரு திருகம் வட்டி வாய்ப்புள் போவது 36 முறை விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்பதாக வட்டியை நாயகம் ஒழித்தார்கள். அதற்கு பிறகு கடன் கொடுப்பதை நாயகம் ஆர்வம் ஊற்றினார்கள். நாயகம் தன் பொருளை கடன் வைத்து, யூதன் கடன் வைத்து தன் வீட்டுக்கு பொருள் வாங்கி கொண்டார்கள் என்பதாக வரலாற்றை நாம் பார்க்கிறோம். நாயகம் சொல்லியும் இருக்கிறார்கள், செய்தும் காட்டினார்கள், கடன் கொடுங்க, நீங்கள் கடன் கொடுத்து உதவினால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சதகா கொடுக்கிற நன்மை அல்லாஹ் கொடுப்பான். நீங்க எவ்வளவு கடன் கொடுத்துருக்கீங்களோ அவ்வளவு சதகா கொடுக்கிற நன்மை அல்லாஹ் கொடுப்பான். அது மட்டுமல்லாமல் தவணையோடு கடன் கொடுக்கிறீர்கள், இவ்வளவு நாள கடன் திருப்பி தரணும் சொல்லி தவணையோடு கடன் கொடுத்தால் தவணை முடிஞ்சிருச்சு, தவனுடைய காலம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவர் கொடுக்க முடியாமல் சிரமப்படுகிறார் என்றால் நீங்கள் அதை பொறுத்து கொண்டால், கடனை கேட்டு நச்சரிக்கல பொறுத்து கொண்டால் ஒவ்வொரு இரவும் நீங்கள் எவ்வளவு தொகை கடன் கொடுத்தீர்களோ அவ்வளவு தொகை சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். நாயகம் ஒரு வரலாறோடு சொல்லுவார்கள், ஒரு மனிதர் மரணித்து போனார், அவர்கிட்ட எந்த நல்ல காரியமும் இல்லை, முழுக்க முழுக்க பாவம் செய்து மரணித்து போனார். அவர் அல்லாஹ்விடம் அழைத்து வரப்படுகிறார், அல்லாஹ் விசாரிக்கிறான், நீ என்ன காரியம் செஞ்சேன்னு சொல்லி, என்ற ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு செயல் இருக்கு, என்ன என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் கடன் கொடுப்பேன், வாங்குவதில் சற்று தாமதம் ஏற்படுத்திக் கொள்வேன், என் பிள்ளைகள்கிட்டயே சொல்லுவேன், ரொம்ப கெடுமொழி கொடுத்து கடனை வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். அப்படி கடன் கொடுத்தவருக்கு திருப்பி கொடுக்க முடியாவிட்டால், சிரமப்பட்டால் அவரை விட்டு விடுவேன், மன்னித்து விடுவேன் என்பதாக அந்த மனிதர் சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், நீ ஏன் பழக்கம் இல்லப்பா, இது நாயகம் கவர்னராக அனுப்பும் பொழுது செய்த உபதேசங்களில் முதல் உபதேசம் செய்த உபதேசங்களில் ஒரு உபதேசம், முஆதே அங்கு இருக்கிற செல்வந்தர்களுடைய ஜகாத்தை வசூல் செய்து ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக நாயகம் சொல்லி அனுப்பினார்கள். முஆதே ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அதை செய்து உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில், நபியினுடைய காலத்தில் சென்று உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஜகாத்தை வசூல் செய்து மூன்றில் ஒரு பகுதியை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள்.
சரி அவங்களும் எனக்கு கேட்டாங்க அங்க ஜக்காத்தை கலெக்ஷன் பண்ணி ஏன் இங்க அனுப்பிச்சு வைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் அவங்களை கவர்னர் ஆகல, அங்க கலெக்ஷன் பண்ணி அங்க செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சரி நம்ம வாழ சொன்னார்களாம் ரலியல்லாஹு அன்ஹு. வாங்கறதுக்கு ஆள் இருந்தெல்லாம் என்ன செய்யறது? அடுத்த ஆண்டு கலெக்ஷன் செய்த வசூல் செய்த ஜக்காத்தில் பாதியை கொடுத்து அனுப்பினார்கள். அதுக்கு அடுத்த ஆண்டு 15வது ஆண்டில் யமனிலே ஏழைகளே இல்லை ஒட்டுமொத்த ஜக்காத்தையும் கொடுத்தார்கள். எனவேதான் சொல்கிறோம், ஒவ்வொரு முஹல்லாவும் சரியாக கணக்கு பார்த்து ஜக்காத்தை எடுத்து நாயகம் சொன்னதை போன்று கொடுக்க ஆரம்பித்தார் இன்ஷா அல்லாஹு அஸீம். சரியாக 15 ஆண்டு சரியாக 15 ஆண்டில் நமது முஹல்லாவில் அல்லாஹ்வின் அருளால் ஏழைகள் இல்லாத முஹல்லாவாக ஜகாத் கொடுக்கிற முஹல்லாவாக முஸ்லீம்களாக உருவாக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கடமைகளை சீராக சரிவர நிறைவேற்றுகிற உண்மை விசுவாசிகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. வறுமை ஒழிப்பு திட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தார்களோ அந்த திட்டத்தை எடுத்து செயல்முறைப்படுத்துகிற உண்மை விசுவாசிகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. செங்கையான ரமலானில் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நமது ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து முழுமையாக அதை எடுத்து ஏழைகளுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கிற உண்மை விசுவாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த வருகிற இந்த ஆட்சியில் அல்லாஹ் நமக்கு நிம்மதியை, ராகத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குவானாக. வாக்கு.